பொதுவாகவே கிளி நன்றாக பேசும் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். நாய் பூனை என ஏராளமான செல்லப்பிராணிகள் இருந்தாலும் அவற்றில் இல்லாத ஒரு தன்மை கிளிகளுக்கு உண்டு. அதுதான் அவற்றின் பேசும் குணம். கிளிகளை பொறுத்தவரை அவை மனிதர்களோடு மிகவும் நெருக்கமாக வாழும் பிராணிதான். இங்கேயும் அப்படித்தான். ஒருவர் தன் வீட்டில் பாசமாக ஒரு கிளியை வளர்த்து வந்தார். அந்த கிளியும் அவரோடு செல்ல குழந்தை போல பழகிவிட்டது. தன்னை பழம் கொடுத்தும் கடலை உள்ளிட்ட நொறுக்கு தேனீகளையும் போட்டு வளர்க்கும் தன் எஜமானார் ஆவென்று வாயை திறக்க வைக்க கிளியோ அவர் வாயுக்குள் தன் தலையை முழுவதுமாக போட்டு கியூட்டாக விளையாடுகிறது. தாம் வளர்த்த எஜமானர் மீது நம்பிக்கை வைத்து அவர் வாயுக்குள் தன் தலையை உள்நுழைத்து வெளியே எடுக்கிறது அந்த செல்லக்கிளி.